உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விஎஸ்ஆர் மீடியாவிற்காக நான் உங்கள் சுவாமி. அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, 10.5% வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கான ஒரு தீர்ப்பு தமிழகத்தின் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களாட்சிக்கு சட்டத்தின் ஆட்சி தரக்கூடிய இது போன்ற தீர்ப்புகள் ஜனநாயகம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக பார்க்கப்படுது. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு வெறும் 2 மணி நேரத்துக்கு முன்னால் வன்னிய சமுதாயத்தினுடைய வாக்கிற்காக மட்டும் வேறு எந்த விஷயத்தையும் அவங்க கலந்து ஆலோசிக்காமல் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வன்னிய சமுதாயத்தின் வாக்குக்காக மட்டும் இந்த 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிற சட்டம் நிறைவேற்றப்படுது. அதனை தொடர்ந்து வந்த திமுக அரசு அதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அவங்களும் அதே சுயலாபத்திற்காக தான் அதை வந்துட்டு செயல்படுத்துகிறாங்க. இதில் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள், அதாவது ரெண்டு தரப்புலையும் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை பற்றி இந்த மக்களாட்சி கொஞ்சம் கூட யோசனை பண்ணலை. அதாவது இந்த 10.5% இடஒதுக்கீட்டின் மூலம் கிட்டத்தட்ட 8000 மாணவர்கள் கல்லூரியில் வந்து இடம் கிடச்சி அட்மிஷன் போடப்பட்டிருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சட்டம் ரத்தானதின் காரணமாக அவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியினும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 115 சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் இந்த சட்டத்தின் மூலம் படிப்பதற்கு இடம் கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கேள்வி. தமிழக அரசினுடைய இந்த பாதிக்கப்படக்கூடிய 8000 மாணவர்களுக்காக நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசு அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எப்படி நிவாரணம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழக அரசின் உள்நகர்வை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த 10.5% இடஒதுக்கீட்டின் ரத்து தொடர்ந்து, இந்த சட்டம் ரத்தானதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த அறிக்கை பற்றியும் இந்த வழக்கை தொடுத்த 115 சமூகங்களைச் சேர்ந்த சமூக நீதி கூட்டமைப்பினர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மோடு பேசுகிறதுக்கு சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக சமூக நீதி கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு உறுப்பினர் வழக்கறிஞர் திரு திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் 7 கேள்விகள் 7 வினாக்களை எழுப்பி அரசு தரப்பில் இந்த 7 வினாக்களுக்கும் சரியான பதிலளிக்கவில்லை, போதிய தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 10.5% இடஒதுக்கீடு சட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து இந்த 7 வினாக்களுக்கும் பாமகவினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு அவர்களுடைய இந்த 7 வினாக்களுக்கும் அவர்கள் வந்துட்டு ஒரு விளக்கம் அளித்திருக்கிறாங்க. இந்த விளக்கம் வழக்கறிஞர்களால் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட ஒரு வாதங்கள் தான். இந்த விளக்கம் அதைத் தொடர்ந்து இந்த விளக்கங்களும் அதைத் தொடர்ந்து சமூக நீதி கூட்டமைப்பின் இந்த விளக்கம் சார்ந்த பதில்களும் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த 102வது சட்ட திருத்தம் என்பதே தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்குவதற்காக திருத்தப்பட்டது. அதே வேளையில் இந்த சட்ட திருத்தத்தின்படி புதிதாக ஒரு சாதியை சேர்க்க மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு மராத்தா இடஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. இந்த தீர்ப்புனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளுடைய அழுத்தத்தின் காரணமாக 105வது சட்ட திருத்தம் செய்கிறாங்க. அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, புதிதாக ஒரு ஜாதியை, தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தில் புதிதாக ஒரு சாதியை சேர்க்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்பது தான் அந்த 105வது சட்ட திருத்தம். 102 மற்றும் 105வது சட்ட திருத்தத்துக்கு இடையில் ஏற்றப்பட்ட வன்னியர் இடஒதுக்கீடு சட்டம் எந்த வகையிலும் பாதிப்படையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதைத்தான் அவங்க நீதிமன்றத்திலையும் முன் வச்சாங்க, ஆனால் நீதிமன்றம் இதை ஏற்றுக்கலை. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 102வது திருத்தம் என்பது 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த சட்ட திருத்தத்தின்படி மாநில அரசு ஜாதிகளின் பட்டியலை ஒரு குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை மாற்றவோ அதில் சேர்க்கவோ அதிகாரம் என்பது வரையறுக்கப்படவில்லை. 105வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்பது 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதன்படி அந்த அதிகாரம் என்பது
மாநில அரசுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீடு என்பது நடைமுறையில் அமலில் இருந்து வருகிறது. இந்த 69% இடஒதுக்கீடு என்பது இந்தியாவிலே வேறு எந்த மாநிலங்களிலேயும் இல்லாத ஒன்று. இந்த 69% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்காக சிறப்பாக அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையிலே உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் தமிழகத்திலே 69% இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த 102, 105 அரசியல் சட்ட திருத்தங்களை பற்றிய பிரச்சனைகள் ஒருபுறம் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீடு என்பது அமலில் இருப்பதால் 9வது அட்டவணையில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாமல் அதேபோல சரியான தரவுகள் இல்லாமல் சரியான புள்ளி விவரங்கள் இல்லாமல் ஒரு திருத்தம் என்பதை மேற்கொள்வதற்கு தமிழக அரசாங்கத்திற்கு இடம் என்பது கிடையாது. அதேபோல தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திலும் உரிய ஒப்புதல் என்பது பெறப்பட்டுதான் இந்த மாற்றத்தை அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இந்த உள்ளித ஒதுக்கீடு சம்பந்தமாக எந்த ஆணை பிறப்பிப்பதாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை நாம் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை தெள்ள தெளிவாக எழுப்பியிருக்கிறார்கள். அதிலே இந்த பிற்படுத்தப்பட்டோர் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய ஒப்புதல் என்பது பெறப்பட்டுள்ளதா என்பதும் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்றாகும். அதனோடு இதை இணைத்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தமிழக அரசிற்கு இந்த உள் ஒதுக்கீடு என்பதை செய்வதற்கு அதிகாரம் என்பது கிடையாது. இரண்டாவது கேள்வியா, நீதிமன்றம் வந்துட்டு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, ஒரு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யாமல் அந்த சட்டத்தை திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து நம்ம ராமதாஸ் ஐயா அவங்க தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இதுக்கு ஏற்கனவே இதே போல இந்த சட்டத்தை வந்துட்டு திருத்தாமல் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏன் அதோட அருந்ததியர்களுக்கு கூட உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம வன்னியருக்கு கொடுக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டுக்கு மட்டும் ஒப்புதல் பெற வேண்டும் அப்படிங்கிறதும் 9வது அட்டவணையில் இருக்கக்கூடிய சட்ட திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதும் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இல்ல இப்ப அந்த பாயிண்ட் வந்து அவங்க சுட்டிக்காட்டுறது அந்த பிசியில வந்து முகமதியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எம்பிசியில அந்த எஸ்சி பிரிவுல வந்து அருந்ததியர்களுக்கும் உள்ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது சென்சஸ் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய சமூகத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அதே நேரத்தில் பொருளாதாரத்திலும் கல்வி வேலை வாய்ப்புகளிலும் அந்த சமூகங்கள் எவ்வாறு பின்தங்கி இருக்கிறது என்கின்ற விவரத்தையும் அவர்கள் அத்தோடு இணைத்து எடுத்து வந்திருக்கிறார்கள். அதற்கான டேட்டாக்கள் என்பது அரசு தரப்பிலேயும் இருக்கிறது. அதே போல அந்த அமைப்புகளுக்கு நலத்துறை என்பது முறையாக செயல்பட்டு அந்த நலத்துறையினுடைய டேட்டாக்களும் பரிந்துரைகளையும் இணைத்து அந்த எஸ்சிக்கள் பட்டியலிலே அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு 3%, பிசியிலே முகமதியர்களுக்கான உள்ஒதுக்கீடும் செய்யப்பட்டது என்பது அந்த அடிப்படையில் தான் செய்யப்பட்டதே தவிர எந்த விதமான புள்ளி விவரங்களோ அல்லது பொருளாதார ரீதியாக கல்வி வேலைவாய்ப்பு ரீதியாக அவர்கள் பின்தங்கியுள்ளார்கள் என்பதை கண்டறியாமலோ அந்த உள்ஒதுக்கீடு என்பது செய்யப்படவில்லை. அந்த நலத்துறையினுடைய ஒப்புதல் பெறப்பட்டு அந்த உள் ஒதுக்கீடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியா நீதிமன்றம் கேட்கக்கூடிய 3வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்தின் அம்சங்களை அதாவது குறிப்பா 338 பிரிவை வந்துட்டு புறம் தள்ளிவிட்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் விவகாரத்தில் எந்த முடிவையும் எடுக்க மாநில அரசிற்கு அதிகாரம் உண்டா, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான், மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருப்பதுதான் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தில் உரிய ஒப்புதல் என்பது பெறப்படவில்லை. அதே போல வன்னியர்களுடைய உள்ஒதுக்கீட்டிற்காக சரியான ஜாதிவாரி கணக்கெடுப்பும் புள்ளி விவரங்களும் அவர்கள் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதற்கான சரியான புள்ளி விவரங்களும் அரசு தரப்பிலும் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தின் தரப்பிலும் அரசிற்கும் நீதிமன்றத்திற்கும் முறையாக தாக்கல் செய்யப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டித்தான் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் 338வது பிரிவின் அடிப்படையிலே இந்த ஒதுக்கீட்டை செய்ய முடியாது என்கின்ற விஷயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அடுத்தபடியா ஆதியின் அடிப்படையில்
இடஒதுக்கீடு வழங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ராமதாஸ் ஐயா தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இடஒதுக்கீடு வழங்குவதன் நோக்கமே சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்காகத்தான். சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் சாதியின் அடிப்படையில் தான் ஏற்படுது, அதனால அதை போக்குவதற்கு இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் தான் வழங்க வேண்டும். இதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் கூட இதை விளக்கமா சொல்லியிருக்கிறாரு. காக்கா கல்கேக்கர் தலைமையில இந்தியாவின் முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் மற்றும் மண்டல் தலைமையிலான மண்டல் ஆணையம் ஆகியவையும் கூட சாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில அண்டை மாநிலமான கேரளாவில் கூட ஈழவர்களுக்கு அப்படின்னு ஒரு தனி சாதிக்கு 14% இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கையில தமிழ்நாட்டில் எங்களுக்கு வன்னியர்களுக்கு மட்டும் தனியா 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கறது என்ன தப்புன்னு கேட்டிருக்காங்க. கேரளாவில வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல ஈழவர்களுக்கு தனி அந்த சமூகத்திற்கென்று இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது என்பது உண்மைதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு குறிப்பாக தமிழகத்தில் கூட பிராமண சமூகத்திற்கென்று ஒதுக்கீடு என்பது இருந்ததை தனி சாதியினருக்கு ஒதுக்கீடு கூடாது என்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே தமிழகத்திலே அதற்கான மாற்றம் என்பது ஏற்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அந்த தனி ஜாதிக்கான இடஒதுக்கீடு என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கேரள மாநிலத்திலே அதற்கான நடைமுறை எதையும் அவர்களும் மேற்கொள்ளவில்லை. மாநில அரசும் அல்லது மக்கள் தரப்பிலே எதிர்ப்போ அல்லது நீதிமன்றத்தை அணுகுவதோ எந்த விதமான செயல்களும் நடைபெறாத காரணத்தினால் அது இன்று வரையும் அது தொடர்ந்து நடைமுறையில அமலில் இருந்து வருகிறது என்பதுதான் உண்மை. யதார்த்தமான உண்மைதான். அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பது சரியானதுதான். அதை பொறுத்தவரை சட்டத்தின் முன்பு அந்த பிரச்சனையை யார் எடுத்து சென்றாலும் அந்த ஒதுக்கீடு என்பதும் தடுத்து நிறுத்தப்படும் என்பதுதான் சரியான உண்மை. தமிழ்நாட்டில் ஏற்கனவே நாடார்கள், விஸ்வகர்மா, திவாராக்கள் அப்படிங்கிற தனித்தனி ஜாதிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. கிடையாதுங்க, அப்படி எந்த தனி ஜாதிக்கும் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு ஒதுக்கீடு என்பது தனிப்பட்ட முறையில் கிடையாது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், வேலை வாய்ப்பு விகிதம், சமூக கல்வி நிலை, மக்கள் தொகை ஆகியவை குறித்து கணக்கிடக்கூடிய அளவுக்கு புள்ளி விவரங்கள் இல்லாத சூழலில் ஒரு இடஒதுக்கீடு வழங்க முடியுமா அப்படின்னு வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு சட்டம் என்பது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை மூன்றாக பிரிப்பதாகும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ள சமூகத்தினரின் சமூக நிலையை இறக்கியோ ஏற்றியோ இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. அவர்கள் அனைவரையும் அதே நிலையில், அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படிங்கிற அதே நிலையில் வைத்து அவர்களுக்கான இடஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக மாறுபடுமா அப்படின்னா அது மாறுபடாது. இந்த மூன்று பிரிவினர்களுக்கும் அவர்களின் பிரதிநிதித்துவம் என்ற வகையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை குறித்த புள்ளி விவரம் மட்டும் போதுமானது. தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்கனவே 1983 அம்பாசங்கர் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையம் அமைச்சோம். அவங்க வீடு வீடாக போய் கணக்கெடுத்திருக்கிறாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில், அந்த மக்கள் தொகையின் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தான் இந்த 10.5% அப்படிங்கிற சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. இதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே அம்பாசங்கர் ஆணையம் வீடு வீடா, டோர் பை டோரா வந்து அந்த கணக்கெடுப்பு மேற்கொண்டாங்களா? அதனுடைய அம்பாசங்கர் ஆணையத்தினுடைய விவரங்கள் என்ன? அம்பாசங்கர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் சென்று ஒரு குறிப்பிட்ட சமூகங்களினுடைய தலைவர்கள் போன்றவர்களை எல்லாம் சந்தித்து அந்த விவரங்களை சேகரித்தார்களே தவிர, வீடு வீடாக அவரே சென்று அந்த விவரங்களை சேகரித்தார் என்று சொல்வதெல்லாம் தவறான செய்தி. அதே போல அம்பாசங்கரனுடைய அறிக்கை என்பது ஒவ்வொரு ஜாதி எந்த அளவில் மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்பதற்கான அறிக்கை அல்ல. அது ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தமான ஒரு யூகத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு தரவுதானே தவிர, நேரடியாக ஜாதி வாரியாக எந்தெந்த ஜாதியினர் எந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்றோ, அந்தந்த ஜாதியினுடைய கல்வி வேலைவாய்ப்பினுடைய நிலைமை என்ன, அவர்கள் முன்னேறி இருக்கிறார்களா பின்தங்கி இருக்கிறார்களா என்பது பற்றிய எந்த தரவுகளும் இல்லாமல் அவருடைய அறிக்கை என்பது இருக்கிறது. அது மட்டுமல்ல, பலமுறை நாம் சொல்லி இருக்கிறோம், 21 பேர் கொண்ட அந்த அம்பாசங்கர் குழுவில்
2/3 மெஜாரிட்டி 14 பேர்கள் அவருடைய அறிக்கையை எதிர்த்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் தனி நபராக அந்த அறிக்கையை தமிழக அரசுக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதை தமிழக அரசும் தற்போது நடைபெற்று முடிந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான ரிட் மனுக்களினுடைய கவுண்டர் அபிடவிட்டிலே இதை தெளிவாக தமிழக அரசும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அம்பாசங்கர் அவர்கள் தனிநபர் அறிக்கையாகத்தான் தாக்கல் செய்திருக்கிறார் அந்த அறிக்கை என்பதையும், குழுவினுடைய 14 பேர்கள் அந்த அறிக்கையை எதிர்த்தார்கள் என்பதையும் தமிழக அரசே தாக்கல் செய்திருக்கிற கவுண்டர் அபிடவிட்டிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு தனி நபர் அறிக்கை என்பது குழுவினுடைய அறிக்கையாக ஆக முடியாது. அதே போல அந்த 2/3 மெஜாரிட்டியினுடைய எதிர்ப்பை மீறி அவர் அதை தாக்கல் செய்திருக்கிற காரணத்தினால் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை வெளிப்படுத்தி அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். ஏதாவது ஒரு பயன் கருதி அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் என்றுதான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. மாண்புமிகு உயர்நீதிமன்றமும் அந்த விஷயத்தை துல்லியமாக சுட்டிக்காட்டி இருக்கிறது. அம்பாசங்கர் அவர்களுடைய அறிக்கையில் போதிய தரவுகள் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஆகவே அதை பயன்படுத்தி கொண்டு எந்த விதமான ஒரு இடஒதுக்கீட்டையும் உள்ஒதுக்கீட்டையும் செய்ய முடியாது என்பது மட்டுமல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டுமே வைத்து இடஒதுக்கீடை தீர்மானிக்க முடியாது. அதே போல 20% இடஒதுக்கீட்டில் எம்பிசி சமூக மக்களை ஒரே நிலையில் வைத்துத்தான் அந்த உள்ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதே தவறானது. ஏனென்றால் ஒரே நிலையில் கல்வி வேலை வாய்ப்பு பின்தங்கிய நிலையில் இருக்கும் ஒரே மாதிரியான சமூகங்களை ஒன்றிணைத்துத்தான் 20% எம்பிசி ஒதுக்கீடு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 20% எம்பிசி இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களினுடைய கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார இந்த முன்னேற்றங்கள், அதே மாதிரியான வேலை வாய்ப்பிலே அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வளர்ச்சி, அவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்களா போன்ற எந்த விதமான புள்ளி விவரங்களும் இல்லாமல் அதில் மிகவும் பின்தங்கிய வகுப்பினரில் இருக்கக்கூடிய 116 சமூகங்களை 10.5%, 7%, 2.5% என்று பிரிப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்திலேயே இடம் கிடையாது. ஒத்த வேலை வாய்ப்பு கல்வியிலே பின்தங்கிய சமூகங்கள் என்பதால் தான் அவர்களை ஒன்றிணைத்து 20% வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது வேறுபாடுகள், ஒரு குறிப்பிட்ட சமூகம் முன்னேறிவிட்டது, ஒரு சில சமூகங்கள் அந்த 20% இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி முன்னேறவில்லை, ஆகவே அந்த சமூகங்களை நாங்கள் துல்லியமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கண்டறிந்து அவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு விவரங்களை ஆராய்ந்து அந்த அடிப்படையிலே உள்ஒதுக்கீடு செய்கிறோம் என்பதற்கான காரணம் காரியம் அதில் எதையும் சுட்டிக்காட்டவில்லை அந்த அறிக்கையிலே. ஆகவேதான் எந்த விதமான புள்ளி விவரங்களும் சரியான முறையில் இல்லாத காரணத்தால் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அந்த அறிக்கையை பயன்படுத்தி இந்த உள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்பாசங்கர் ஆணையம் அப்படிங்கிறதே ஒரு தனிநபர் கொடுத்த ஒரு அறிக்கையை அரசாங்கம் ஏத்துக்கிச்சு அப்படின்னு சொல்றீங்களே, ஒரு குழுவினுடைய அறிக்கை தானே அரசாங்கம் வந்து எதிர்பார்க்கணும். இது மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடஒதுக்கீடுக்கு இந்த அம்பாசங்கர் ஆணையத்தினுடைய கணக்கெடுப்பை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தனிநபருடைய அறிக்கையை வந்துட்டு அரசு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தம் ஏதாவது அந்த அன்னைக்கு இருந்த சூழல் ஏதாவது இருந்துச்சுங்களா, அந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது இருந்துச்சுங்களா? இது வந்து வாக்கு வங்கி நோக்கத்திற்காக இந்த சட்டம் என்பது அவசர கதியிலே இயற்றப்பட்ட ஒன்று. அதிமுக அரசு ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு சில மணித்துளிகள் முன்னதாக இந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள், அரசாணையை வெளியிட்டார்கள். உடனுடைய அதே வேகத்திலே மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய ஒப்புதலைக்காக அதை அனுப்பி வைத்து அதை ஆர்டினன்ஸாக கொண்டு வந்தார்கள். அந்த சூழ்நிலை என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசியல் கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு, கூட்டணி ஏற்படுத்துவதற்கான ஒரு நிர்பந்தம் என்பது இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த கோரிக்கையை அரசு செய்தால்தான் நாங்கள் கூட்டணியை ஏற்போம் என்கின்ற ஒரு நிர்பந்தம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலே, வன்னியர் சமூக தரப்பிலே, அவர்கள் தரப்பிலே அதிமுக கட்சிக்கு முன்வைக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த அவசர கதியிலான எந்தவித புள்ளி விவரங்களும் இல்லாத பட்சத்தில் உள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது. ஆகவேதான் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திலே அந்த உள் இடஒதுக்கீடு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது.
ஆகவே அந்த நிர்பந்தங்கள் என்பது அரசியல் ரீதியான நிர்பந்தங்கள். மேலும் வாக்கு வங்கிக்காக இந்த அரசாணையை கடந்த அரசு நிறைவேற்றியது. தற்போதைய திமுக அரசும் அதே வாக்கு வங்கிக்காகத்தான் இந்த அரசாணையை மீண்டும் நிறைவேற்றி இருந்தார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சட்ட ரீதியாக இது நிலைக்குமா நிலை வருமா என்பது பற்றிய விஷயங்களை முறையான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாமல் வாக்கு வங்கியை மையமாக வைத்து மட்டுமே இரு பெரும் அரசியல் கட்சிகளும் இந்த இடஒதுக்கீட்டு விஷயத்திலே அந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்களை தேவையில்லாமல் இந்த பிரச்சனைக்குள்ளாக்கி கொண்டு அவர்களும் மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஆளாகக்கூடிய வகையிலே இந்த செயல்களை செய்திருப்பது என்பது மிக மிக தவறான முன்னுதாரணமாகும் என்பதை தவிர வேறொன்றும். நன்றிங்கய்யா. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 14, 15, 16 ஆகிய பிரிவுகளை மீறி இருக்கிறதா அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதுக்கு நம்முடைய ராமதாஸ் ஐயா தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படியெல்லாம் எதுவும் மீறலைங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 14, 15, 16 பிரிவுகள் வந்து சம வாய்ப்பை வலியுறுத்தும் பிரிவுகள் தான். ஒரே நிலையில ஒரே நிலையில் இருக்கக்கூடிய வகுப்பினர்களுக்கு அவர்களின் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறதால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 14, 15, 16 ஆகிய பிரிவுகள் வன்னிய இடஒதுக்கீடு சட்டத்தில் எந்த வகையிலும் மீறலைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அவர்கள் 14, 15, 16 சுட்டி காட்டுறது வந்து சாதி அடிப்படையில் பாகுபாடு கூடாது என்கின்ற சரத்துக்களை மட்டும் சுட்டி காட்டுகிறார்கள். அதை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகள் 14, 15 சப்கிளாஸ் 1, 16 சப்கிளாஸ் 1 சாதி அடிப்படையில் பாகுபாடு கூடாதுன்னு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த பிரிவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு முடிவுக்கு வர முடியாது. அதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மற்ற சரத்துக்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதைத்தான் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த உள் இட ஒதுக்கீடு தவறானது என்பதற்கான காரணிகளாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உட்பிரிவுகள் 15 சப்கிளாஸ் 4, 15 சப்கிளாஸ் 5 மற்றும் 16 சப்கிளாஸ் 4 வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு மட்டுமே வழங்க முடியும் என்று தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்துக்கள் 15 சப்கிளாஸ் 4, 15 சப்கிளாஸ் 5 மற்றும் 16 சப்கிளாஸ் 4 வகுப்பு வாரி இடஒதுக்கீடு மட்டுமே கொடுக்கப்பட முடியும் என்று அரசியலமைப்பு சட்டம் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறது. வகுப்பு வாரி இடஒதுக்கீடு என்பது இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிற 115 சமூகங்களை இணைத்து எம்பிசி என்று 20% ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பது போல 146 சமூகங்களை ஒன்றிணைத்து பிசி சமூகங்கள் என்கின்ற வகுப்பாக பிரித்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்று 30% இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டிருப்பது போன்றதுதான் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு என்பது. இவ்வாறு ஒரு கம்பார்ட்மெண்டாகத்தான் இடஒதுக்கீடு என்பது வழங்க முடியும் என்று அரசியலமைப்பு சட்டம் பிரிவுகள் 15 சப்கிளாஸ் 4, 15 சப்கிளாஸ் 5 மற்றும் 16 சப்கிளாஸ் 4 தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஏதாவது ஒரு பாயிண்டை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை நாம் முடிவு செய்துவிட முடியாது. அதனுடைய மற்ற சரத்துக்களையும் அது சமமாக பாவித்து எடுத்துக்கொள்ளப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதைத்தான் சட்டமும் பார்க்கும், நீதிமன்றங்களும் பார்வையிடுவார்கள். அதனை வைத்து தான் நீதிமன்றம் இந்த முடிவுக்கு வருகிறார்களே தவிர அவ்வாறு ஒரு பிரிவை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் பார்க்க இயலாது. தமக்கு தேவையான பிரிவுகளை மட்டும் அவர்கள் முன்வைத்து இந்த பிரதிவாதங்களாக இந்த விஷயங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு தவறான முன்னுதாரணமாகும். எந்தவித நோக்கமோ காரணமோ இல்லாமல் மக்கள் தொகை குறித்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை 3 உட்பிரிவுகளாக பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கீட்டை மட்டும் வைத்துக்கொண்டு இடஒதுக்கீட்டு விஷயத்திலே தீர்மானிக்க முடியாது என்பதையும் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதே போல எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளும் போதுமானதாக இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தவறுகள் உள்ள தரவுகளாக இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தரவுகள் போதுமானதாக இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது.
தரவுகள் என்பது ஜாதிவாரியாக இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த மூன்று விஷயத்தையும் நாம் தனித்தனியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த மூன்றையும் வைத்து நாம் வந்து குழப்பமாக அதை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான். மிக்க நன்றிங்க ஐயா. இதுல பாமக சார்பில் அவங்க சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு ஒரு குறையான வாதம் என்னன்னா, இந்த 10.5% எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள் அதுல வாதாடும் பொழுது நீதிமன்றங்கள் வந்து அவங்களுக்கு போதிய கால அவகாசங்கள் கொடுத்தாங்க, ஆனா எங்களுக்கு வந்து போதிய கால அவகாசம் அங்க கொடுக்கப்படல அப்படின்னு சொல்றாங்களே, இந்த 10.5% எதிர்த்து எத்தனை வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு, அந்த வழக்கோட பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழக அளவிலே 32 மேற்பட்ட ரிட் மனுக்கள் என்பது ஜாதி வாரியான அமைப்புகள் சார்பாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையிலும் தாக்கல் செய்யப்பட்டது. அதுபோக தனிநபர்கள் வழக்குகளும் இதில் ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை பொறுத்தவரை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உரிய கால அவகாசம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறது. அனைவரின் விவாதங்களையும் முறையாக கேட்ட பிறகே மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களோ, ஒருவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது இன்னொருவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்கின்ற விஷயத்திற்கோ இடமில்லை. இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அவர்களே, நாங்கள் முன்வைத்த இந்த வாதங்களை மாண்புமிகு நீதிமன்றம் ஏற்கவில்லை என்றும் அவர்களே சொல்லுவார்கள். நீங்கள் ஊர்ந்து கவனித்தீர்கள் என்றால் அந்த விவரம் புலப்படும். அப்போ அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் எப்படி அந்த வாதங்களை நீதிமன்றத்தின் முன் வைப்பார்கள்? அவர்கள் வைக்கின்ற வாதத்தை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவர்களே எப்படி கூற முடியும்? ஆகவே வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டது. மாண்புமிகு நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே இந்த உள் இடஒதுக்கீட்டு விஷயத்தை அணுகி உரிய சட்ட பிரிவுகளின்படி இந்த உள் இடஒதுக்கீடு செல்லத்தக்கதா இல்லையா என்பதை ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு சம்பந்தமாக மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குமானால் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் உரிய மேல்முறையீடை செய்து கொள்ளலாமே தவிர, நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை பல்வேறு வகையிலும் அது சரியில்லை இது சரியில்லை என்று கூறுவது போல கூறுவது என்பது தவறானது. ஏனென்றால் ஒரு தீர்ப்பின் மேல் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பவர்களுக்கு சட்டத்தில் மேல்முறையீடு என்கின்ற வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்திலே உரிய மேல்முறையீட்டு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டுமே தவிர, நீதிமன்றம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கவில்லை என்றோ அல்லது நாங்கள் சொன்னதை கேட்கவில்லை என்றோ பொது வெளியிடையில் அவர்கள் அதை வெளியிடுவது என்பது சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்காது. அதற்காகத்தான் மேல்முறையீட்டு வாய்ப்பு என்பது ஒவ்வொரு தரப்பினருக்கும் வழங்கப்படுகிறது. உரிய மேல்முறையீடை தொடருவதற்கு அவர்களுக்கு அனைத்து சட்ட வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றமே இந்த வழக்கினுடைய தீர்ப்பின் போது அவர்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. அவர்களும் அந்த வாய்ப்பை கேட்டு மாண்புமிகு நீதிமன்றத்திடம் பெற்றிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மேல்முறையீட்டு மனுவில் தான் இவர்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டுமே தவிர, பொது வெளியிடையில் நீதிமன்றம் இவ்வாறு சொல்லியது அவ்வாறு சொல்லியது என்று விவாதிப்பது என்பது நீதிமன்றத்தை விவாதத்திற்கு இழுப்பது என்பது தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடும். அது நீதிமன்றத்தினுடைய மாண்பை சீர்குலைக்கும் வகையிலே அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுகள் என்பது வெளியிட்டுக் கொண்டிருப்பது என்பது தவறான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு கேள்விங்கய்யா, இந்த சட்டம் அரசியல் உள்நோக்கத்திற்காக ஏற்றப்பட்டது அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. சில அரசியல்வாதிகளுடைய சுயநலத்திற்காக ஏற்றப்பட்டது அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க. இந்த சட்டத்தினால அப்பாவி ஏழை மாணவர்கள், அந்த வணிக தரப்பிலும் ஏழை மாணவர்கள் இருப்பாங்க, இந்த தரப்பிலும் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சைடு 8000 மாணவர்கள் வந்துட்டு பயனடைந்த மாணவர்கள் வந்துட்டு அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க, கல்வி பாதியிலே நிற்கிது. இந்த பக்கம் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த மாணவர்களுக்கு வந்து அரசு என்ன மாதிரியான நிவாரணம் தந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான நிவாரணம் தரணும்? இந்த தீர்ப்பிலேயே இந்த விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கான விடையும் இருக்கிறது. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இடைக்கால மனுக்கள் மீதான விவாதத்தை நடத்துகிற போதே இந்த ரிட் மனுக்களினுடைய இறுதி விசாரணையில் வரக்கூடிய தீர்ப்பு என்பது
கல்வித்துறையிலே இந்த 10.5% உள்இட ஒதுக்கீட்டை பயன்படுத்தி அட்மிஷன் பெற்றவர்களுக்கு தீர்ப்பினுடைய இறுதி தீர்ப்பு முடிவாக அமையும் என்பதை தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த 10.5% உள் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஏற்கனவே இருந்த 20% எம்பிசி உள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே யாராருக்கு அந்த இடங்கள் வழங்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு முறையாக அந்த இடங்கள் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய முக்கியமான சரத்துகளில் ஒன்று. ஆகவே அந்த அடிப்படையிலே 10.5% உள்ஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஏற்கனவே அட்மிஷன் பெறப்பட்ட மாணவர்கள் கட்டாயம் இதனால் பாதிக்கப்படுவார்கள். அதற்கான பொறுப்பை தமிழக அரசு தான் ஏற்க வேண்டும். அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வேறு கல்லூரிகளுக்கு அவர்களுக்கு சேருவதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அல்லது அந்த 20% இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த 20% இடஒதுக்கீட்டின்படி அவர்களுக்குரிய இடத்தை கொடுத்துவிட்டு கூடுதல் இடங்களை உருவாக்குவது சம்பந்தமான கருத்துக்களை இந்த கல்வியாண்டிற்காக மட்டும் பிரத்யோகமாக ஏதாவது ஏற்பாடுகளை அரசும் சம்பந்தப்பட்ட தனியார் கல்லூரிகளாக இருந்தால் அந்த கல்லூரி நிர்வாகமும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவாக அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த அடிப்படையிலும் உரிய மாற்றங்கள் யாரும் பாதிக்கப்படாத வகையிலே செய்ய வேண்டிய பொறுப்பு என்பது தமிழக அரசுக்கு இருக்கிறது. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் உயர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஒருவேளை வந்து இவங்க வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் வந்துட்டு மேல்முறையீடு செய்கிறாங்க அப்படின்னா 69% இடஒதுக்கீடு ஏதாவது பாதிப்படையுமா? அதுக்கு ஏதாவது பந்தகம் வர வாய்ப்பு இருக்கா? 69% இடஒதுக்கீடு பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற காரணத்திற்காகத்தான் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இந்த 10.5% உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து ரிட்மனுக்களை அனுமதித்து உத்தரவு வழங்கியிருக்கிறது. ஆகவே இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது அமல்படுத்தப்படுமானால்தான் அந்த 69% இடஒதுக்கீடு என்பது பாதிப்புக்கு உள்ளாகும். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 9வது அட்டவணையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மாற்றங்கள் என்பதை பாதிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு இது சம்பந்தமான மேல்முறையீட்டை செய்கின்ற நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். அதே போல வன்னியர்கள் தரப்பிலும் மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். அதே போல தமிழக அரசு உடனடியாக மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே தமிழக அரசு தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு வலியுறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருப்பது மட்டும் போதுமானதல்ல. புள்ளிவிவர சட்டத்தின் அடிப்படையிலே தமிழக அரசு உரிய ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொண்டு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த 10.5% உள் ஒதுக்கீட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து விகிதாச்சார அடிப்படையிலே வகுப்புவாரி இடஒதுக்கீடு என்று அரசியலமைப்பு சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய சரத்துக்களையும் தமிழகத்திலே முறையாக அமல்படுத்த வேண்டும். 69% இடஒதுக்கீட்டையும் பாதுகாப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக குறிப்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இறுதியா ஒரு கேள்விங்கய்யா, இப்ப இந்த வன்னியருக்காக வழங்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு வந்துட்டு சட்டம் வந்து ரத்தாயிடுச்சு, இதன் அடிப்படை இதனுடைய பின்னணியில வன்னியர்களுக்கு வந்துட்டு இன்னும் உண்மையிலேயே கொடுக்கணும் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஒரு புதுசா ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவசர சட்டம் என்று தமிழக அரசு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு செய்வது என்பது தவறான முன்னுதாரணமாகும். அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுமாகும். மக்கள் தொகை அடிப்படையிலே எந்த ஒரு இடஒதுக்கீடு என்பது வழங்கப்படுவது கிடையாது. சமூக நீதி இடஒதுக்கீடுகள் என்பதே கொண்டு வந்ததனுடைய அடிப்படை நோக்கம் சமூகத்திலே கல்வி வேலைவாய்ப்பு ரீதியாக பின்தங்கியவர்களை கண்டறிந்து அவர்களை நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கேற்ப அந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடே தவிர மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்குமாயின் எந்தவித சமூக நீதியும் இந்த நாட்டிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கப்படாது. அதே போல பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் அனைத்து சமுதாயத்தினருக்கும்
நடைமுறையிலே ஒன்றிணையக்கூடிய வகையிலே கல்வி வேலை வாய்ப்புகளிலே முன்னேறி இருக்கக்கூடிய இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் கூட தடைபட்டிருக்கும். சமூக நீதி என்பது நிலை பெற்று நடத்து நடைமுறையில இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு என்பது அதன் அடிப்படையிலே மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் அரசியல் அமைப்பு சட்டம் சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே மக்கள் தொகைக்கும் இடஒதுக்கீட்டிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இடஒதுக்கீடு என்பது சமூகத்திலே கல்வி வேலை வாய்ப்புகளிலே பாதிக்கப்பட்டவர்களை முன்னேற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு தவிர மக்கள் தொகை அடிப்படையிலே அதிக மக்கள் தொகை உள்ளவர்களுக்கு அதிக இடங்களை ஒதுக்குவது அல்ல. அதை தவறாக புரிந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர்களும் அந்நியர் சமூக உறவுகளும் தவறான முறையில் அதை புரிந்து கொள்ளப்பட்டு வழிகாட்டப்பட்டு அதை அந்த ஏற்பாட்டின் அடிப்படையிலே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்பது தவறான செயலாகும். அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் என்பதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அடுத்தபடியா இறுதியா ஒரு கேள்வி, சமூக நீதி கூட்டமைப்பின் இந்த 10.5% இடஒதுக்கீடு ரத்து அப்படிங்கிற இந்த ஆணையை தொடர்ந்து சமூக நீதி கூட்டமைப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சமூக நீதி கூட்டமைப்பை பொறுத்தவரை தமிழக அரசை ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். தற்போது மாண்புமிகு உயர்நீதிமன்றமும் இந்த தீர்ப்பிலும் அதை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதை பயன்படுத்தி கொண்டு தமிழக அரசு உடனடியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக தொடர்ந்து வலியுறுத்த இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அவரை சந்திப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த அனைத்து சமூகங்களினுடைய கோரிக்கைகளையும் தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களையும் சந்தித்து எங்களுடைய விளக்கங்களையும் நியாயங்களையும் தமிழக அரசு எந்தவித வித்தியாசங்களும் பாராமல் சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையிலே அனைத்து சமூக தலைவர்களையும் அழைத்து பேசி தமிழகத்திலே சமூக நீதியை பேணி காக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது சம்பந்தமான பத்திரிகையாளர் சந்திப்பிற்கும் சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விளக்கங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கான முயற்சியும் சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். மாண்புமிகு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அனைத்து மக்களுக்கும் எடுத்து செல்வது தமிழகத்திலே சமூக நீதியை கட்டிக்காப்பதற்காக தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது அதற்காக ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்து விகிதாச்சார அடிப்படையில் தொகுப்பு ஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பு சொல்லப்பட்டிருக்க அடிப்படையிலே வழங்குவதை உறுதி செய்து தமிழக அரசு தொடர்ந்து இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையை சரி செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவது இது போன்ற முக்கியமான நடவடிக்கைகளிலே சமூக நீதி கூட்டமைப்பு என்பது தொடர்ந்து செயல்பட இருக்கிறது. நன்றி ஐயா, உங்களுடைய பொன்னான நேரத்தை நமக்காக ஒதுக்கி சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக நம்மகிட்ட பேசினதுக்கு மிக்க நன்றி. பிரீதொரு காணொலியில் இன்னொரு முறை சந்திப்போம். நன்றிங்க ஐயா.